நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறீங்களா? இல்லை ஆஃபீஸ் போவீங்களா? ஆஃபீஸில் வேலை நேரத்தில் ஆஃபீஸை விட்டு வெளியில் போய் காஃபியோ டீயோ சாப்பிடுவீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு சில கம்பெனிகள். ஆஃபீஸை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறது ரூல். இது எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லை, ஜெர்மன் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வாரத்துக்கு 3 இல்லை 4 நாள் தான் வேலை வாங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான அறிவிப்புலாம் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இது எந்த நாட்டில்? இந்தியாவினுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இந்தியர்களை பார்த்து கவுச் பொட்டட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடுங்கிற வார்த்தையும், பொட்டி கடைகள் காணாமல் போக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் எந்த அளவிற்கு உண்மை? ஏற்கனவே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அமேசானால் இவ்வளவு காலம் உள்ளுக்குள்ளே இருந்தும் ஏன் இன்ன வரைக்கும் அந்த கம்பெனி நட்டத்தை மட்டுமே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு அஃபீஷியலாக? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆஸ்திரேலியாவில் எல்லிசன் அப்படின்னு ஒரு நபர், இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னு கனவு கண்டு வாழ்க்கையில் ரொம்ப நேரம் உழைச்சி அதை சாத்தியப்படுத்தியிருக்கார். இன்றைக்கி அவருக்கு $1 பில்லியன் அளவிற்கான சொத்துகள் குவிஞ்சு கிடக்கு. அந்த சொத்துக்களை வச்சு மேலும் கம்பெனியை உருவாக்குறாரு, எம்ப்ளாயீஸை உருவாக்குறாரு. அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, அந்த மினரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுல பெரிய அளவில் சம்பாதிச்சு சாதனை படைக்கணும் அப்படிங்கிறது. அதில் சக்ஸஸும் அடைஞ்சிட்டார். ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி உலகத்தை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாருமே எனக்கான அடிமைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். எம்ப்ளாயீஸ் ஆர் ஸ்லேவ் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. என்னடா இது, ஒரு முதலாளி தனக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயியை இன்ன வரைக்கும் அடிமை மாதிரி தானே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை எல்லாரும் செஞ்சு காட்டுவாங்க. இவருக்கு என்ன பிரச்சனைனா அதை சொல்லி காட்டிட்டாரு, அதுதான் பிரச்சனை. ஸோ சோஷியல் மீடியாவில் வறுத்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபராக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு முதலாளி எல்லிசன் அப்படிங்கிறவர் மாறிப்போய் நிற்கிறார். இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னொன்று பெரிய அளவிலான ஷாக்கு. நீ வேலை பார்க்குறீல, அந்த டயத்தில் என் கம்பெனியில் நீ வேலை நேரத்துக்கு இடையில எப்படி வெளியில் போய் காஃபி சாப்பிட போகலாம், டீ சாப்பிட போகலாம்? பிரேக் டைம் அப்படிங்கிறது அந்த 15 நிமிடமோ அரை மணி நேரமோ உனக்கான பெரிய அளவிலான சொத்து. என்னுடைய சொத்தை ஏண்டா நீ பறிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. எப்படி, எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீ டைம், ஒரு 15 நிமிடம் வெளியில் போய் ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 15 நிமிடத்தை தன்னுடையதாக மாற்றி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த முதலாளி. அதுவும் பிரேக் டயத்தில் வெளியிலேயே போகக்கூடாது, நாய் மாதிரி வேலை பாரு, பொழுதோடு நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குலைச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய வேலை. குறைக்கிறதும் அந்த நாய் எப்படி குலைக்கணும், தனக்கு தேவையான நேரத்தில் மட்டும்தான் குலைக்கணும். யாரை கடிக்கணும்னு சொல்கிறனோ அவங்கள போய் கடிக்கணும். அந்த நாய்க்கு சுயமாக சிந்திக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாதான். இப்படித்தான் தான் வேலை பார்க்கக்கூடிய, தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்களை ஒரு நாயை விட கேவலமாக நடத்தணும்னு முயற்சி பண்ணுறார். ஸோ இப்படிப்பட்ட முதலாளிகள் அப்படிங்கிறவங்க உலகத்தில் வாழ்கிறாங்க. ஆனால் இந்த முதலாளி ரொம்ப நல்லவரும் கூட. எப்படி தெரியுமா, தன்னுடைய அலுவலகத்திலேயே காஃபி இருக்குது, டீ இருக்குது, தன்னுடைய அலுவலகத்திலேயே மெடிக்கல் எமர்ஜென்சிக்கான கிட்ஸ் இருக்குது, தன்னுடைய அலுவலகத்திலேயே டாக்டர்ஸ் இருக்காங்க, வக்கீல்கள் இருக்காங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். அது மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ஆனவங்க தாய்மார்கள் அவங்களெலாம் பாலூட்டுவதற்கான அறை இருக்குது, உங்கள் குழந்தைங்களை அதே இடத்துலையே வச்சு கவனிக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கான பிளே கிரவுண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாமே இது அலுவலகத்திலே இருக்குது, கார்ப்பரேட் செக்டாரில். ஸோ இது எல்லாமே நான் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறமும் எதற்காக நீ வெளியே போகிறாய் அப்படின்னு கேட்கக்கூடிய நியாயமான முதலாளியாக தான் இவர் இருக்கார். ஆனால் நம்ம ஊரில் ஒரு 10x10 ரூமில் நான் முதலாளின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எம்ப்ளாயிக்கு தேவையான எந்த வசதியுமே கொடுக்காமல் நானும் வந்து கார்ப்பரேட்டருடைய ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சில முதலாளிகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த முதலாளிகள் உங்களுடைய முதலாளிகளாக இருந்தாங்க அப்படின்னா, எல்லிசன் மாதிரியான முதலாளிகள் அவங்க கிடையாது, அவங்க வேறு கேட்டகரி. ரைட்டா? இது ஒரு புறம்.
நெட் இம்பாக்ட் ஆஃப் இகாமர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி என்பவர்மெண்ட் வெல்ஃபேர் அப்படிங்கிறது தான் பியூஷ் கோயல் அவர்கள் இடையில கொடுத்திருந்த அறிக்கை ஒன்று. இந்த அறிக்கை ரொம்ப பெரிய அளவில் பூதாகரமாக பேசப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, அவரை பற்றி மட்டும் பேசலை, இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பு பற்றி பேசலை, இந்தியாவில் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை பற்றி பேசலை, அந்த எம்ப்ளாயை சரியாக நடத்தக்கூடிய அலுவலக உரிமையாளர்களை பற்றி பேசலை. அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி முடங்கி போய் கிடக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசியிருக்கார். இந்த ஒவ்வொரு இந்தியர்களுமே ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கக்கூடிய தொழில் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை அவங்க எப்படியெல்லாம் தேவையில்லாமல் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கார். கவுச் பொட்டட்டோ அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார் இந்தியர்களை பார்த்து. இப்போது நம்ம வீட்டு பக்கம் இடியப்பமோ இட்லியோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்விக்கியோ சொமேட்டோவோ இதில் வாங்கி சாப்பிடக்கூடிய நபர்களாகத்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய குடிமக்கள் மாறி போய் நிற்கிறாங்க. கையில் 10 ரூபாய் இருந்தால் கூட அதை பத்திரமாக வச்சு செலவு பண்ணவங்க தான் நம்ம தாத்தா பாட்டி. ஆனால் இன்றைக்கி 10 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு பிச்சைக்காரனுக்கு போட்டால் கூட 10 ரூபா தான் போடுறான் அப்படின்னு கேவலமாக பேசக்கூடிய நிலைக்கு போயிடுச்சு. ஜிபேன்னு ஒன்று வந்ததற்கு பிறகு நம்ம கையிலேருந்து எவ்வளவு காசு போகுது அப்படிங்கிற கணக்கே இல்லாமல் போயிடுச்சு. அக்கௌண்ட்லேருந்து பேங்க்கு 1 ரூபாய் எடுத்தால் கூட அதை பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்த நம்ம சேட்டலைட் மீடியாக்கள் அதை பூமா பிரேக்கிங் நியூஸாக எடுத்துக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் போய் எப்பா 10 ரூபா 100 ரூபாய்க்கெலாம் செய்தி போட முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மனோபாவம் மாறிடுச்சு. இதெல்லாம் பற்றி தான் பியூஷ் கோயல் அவர்கள் இந்தியர்களை பார்த்து கவுச் பொட்டட்டோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். வீட்டுக்குள்ளேயே உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிற, அப்போ இந்திய பொருளாதாரம் இனிமேல் போகக்கூடிய காலங்களில் எப்படி ஆகும், பூசணிக்காய் மாதிரி ஆயிரும் இந்தியர்களுடைய வயிறு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கார். இந்த விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதிகமான நபரால் பகிரப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. அதை என்னன்னு தேடி படித்து பார்க்கும்போது அவர் நிறையா விஷயம் பேசியிருக்கார். ஒன்று அமேசான் பற்றி பேசியிருக்காரு, ஃப்ளிப்கார்ட் பற்றி பேசியிருக்காரு, இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவினுடைய பொட்டி கடைகள் பற்றி பேசியிருக்காரு. அவர் பொட்டி கடைகள் பற்றி மட்டும் பேசலை, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு. 2009 ஆரம்பித்து 10 அது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காங்கிரஸால் கொண்டு வரப்பட்ட அந்த அதிநவீன ஸ்கீம், இந்தியாவினுடைய புட்டி கடைகள் எல்லாமே மாயமாக போகட்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரஜால வித்தை தொடர்பான பில்லு நிறைவேற்றப்பட்டதில் நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு தேதியிலிருந்து ஆரம்பித்தது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இந்தியாவில் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கம்பெனிகள்லாம் உருவாயிடுச்சு. நம்ம சாதாரணமாக வச்சுருக்காங்கல்ல பொட்டி கடைகள் எல்லாமே, அது எல்லாமே இன்னும் ஒரு 10 வருஷ காலகட்டத்தில் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கார். அதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியர்கள் தங்களுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் அதை செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை இன்றைக்கி இருக்கிற தேதியில். வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதனால தான் அமேசான் ஃப்ளிப்கார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. சரி, இந்த அமேசான் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அமேசான் நிறுவனம்லாம் இந்தியாவுக்குள்ளே 2013 வந்துச்சு, ஆனால் இன்ன வரைக்கும் 10 ஆண்டு காலத்திற்கு பிறகும் அவங்க நட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறார். இவர் கிண்டல் பண்ணதுக்கு காரணமும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 2023 மட்டும் 6000 கோடி ரூபா நட்டம்னு கணக்கு காமிக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஏன் நட்டம் அப்படின்னு சொல்லி திருப்பி கேள்வி கேட்கும்போது, 1000 கோடி ரூபாயை நான் உங்கள் நாட்டினுடைய அஃபீஷியலுக்கே செலவு பண்ணேன், லாயர்ஸுக்கு செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பி பியூஷ் கோயல் கேட்குறாரு, 1000 கோடி ரூபா உங்ககிட்ட வாங்குற அளவுக்கு இந்தியாவில் எந்த லாயர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஜிஎஸ்டி பே பண்ணணும், அந்த லாயருக்கு வந்து 1000 கோடி ரூபா வந்து ஒரு லாயருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அமேசான் எடுக்கக்கூடிய எல்லா கேஸுமே ஜெயிச்சிடும். அப்போ அமேசான் மேலே நம்ம ஒரு புகார் தெரிவிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர்களுக்கு 1000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமேசான் அவங்க கொடுக்கக்கூடிய பொருளில் நம்ம ஒரு குறை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வக்கீல்களை வச்சு எளிமையாக வாதாடி ஜெயிச்சிருவாங்களே. அப்படி இருக்கும்போது இந்தியர்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியும் பியூஷ் கோயல் முன்வைக்கிறார். இது ஒரு பக்கம். இப்போது இந்த அமேசான் நிறுவனம் எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் காசுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், உன் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். நம்ம வீடுகளுக்கெல்லாம் முன்னாடி மீன்லாம் வந்து விற்க வருவாங்க, காய்கறிகள் விற்கிறது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வீடு தேடி வரக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம நிறையா டிமாண்ட் பேசுவோம். ஆனால்
இதே வீடு தேடி வரக்கூடிய விற்பனையாளர்கள் அமேசான் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கூடுதலாக டிப்ஸ் கொடுத்து இப்போ நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். காரணம் என்னென்னா, உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுக்குறோம்ல அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்கே வந்து துணிகள் வந்து சேலைகள் விற்பனை பண்ணுவாங்க, துணிகள் விற்பனை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டலாம் நம்ம டிமாண்ட் பண்ணுவோம், தர்க்கம் பேசுவோம், வாக்குவாதம் பண்ணுவோம். 100 ரூபா சொன்னாங்கன்னா அது 50 ரூபாய்க்கு குறைச்சி கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த டிமாண்டுமே இப்போ இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் முன்னாடி நம்ம வைக்க முடிகிறது இல்லை. ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய செலவினங்கள் இருக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போது இந்த அமேசான் கம்பெனி ஆரம்ப கட்டத்தில் நம்ம வெளியில் போய் ஒரு பொருட்கள் வாங்கும்போது அதை 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா இவங்க 80 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதுவும் வீட்டுக்கே வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. டெலிவரி சார்ஜ் ஃப்ரீண்டாங்க. இப்படி எல்லாமே வீட்டுக்கு வந்து கிடைக்கிறதுனால சாப்பாடில் இருந்து, துணிமணியில் இருந்து, பாத்திர பண்டங்களில் இருந்து எல்லாத்தையுமே நம்ம அமேசான்லேருந்து வாங்கணும். இப்போ ஜியோவை எடுத்துக்கோங்க. நம்முடைய ஜியோ என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல்ல பிஎஸ்என்எல்லை காலி பண்ணாங்க அரசை வச்சு. அதற்கு பிறகு வந்து ஏர்டெல்லை காலி பண்ணணும், ஏர்செல்லை காலி பண்ணணும், மோட்டரோலாவை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிம் கம்பெனியெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாதத்துக்கான பேக்கேஜை விட நெட்டை அதிக அளவில் இன்றைக்கி பயன்படுத்துறதுக்கு காரணம் ஜியோ தான். அப்போது ரேட்டை முதல்ல கம்மி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜியோவை விட்டு ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் பக்கம் மறுபடியும் ஓடுறதுக்கு காரணம் என்ன, ரேட்டை திடுதுப்புன்னு ஜியோ இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஜியோவும் ஏர்டெல்லும் செய்யக்கூடிய அந்த தனியார் கம்பெனிகள் செய்யக்கூடிய சேட்டைகள்னால இன்றைக்கி அதே மக்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல்லுக்கு ஓடினாங்க. இதே மாதிரியான நிலைமை நாளைக்கு இந்த அமேசான்னாலையும் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ அமேசானில் ஏன் நட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இன்னும் சில விஷயங்களை விளக்கமாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமேசான் வந்து B2B பிஸ்னஸ் கிடையாது, அவங்களுக்கு B2C பிஸ்னஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதென்ன B2C அப்படின்னா, இந்த இகாமர்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் சைட் இருக்குல்ல, அந்த சைட்டில் பிஸ்னஸ் டு கன்சியூமர் இந்த செக்டார் B2C அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் அமேசானுக்கெலாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க. அமேசான் தயாரித்த பொருட்களை நேரடியாக கொண்டு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே சப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ரூல் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அப்போது அமேசான் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை அவங்க, நான் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தரேன், சேல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனையாளராக தன்னை உள் காமிச்சிக்கிட்டு உள்ளே வர முடியும். இது மட்டும்தான் அமேசானால் முடியும். ஏன்னா அவங்க இந்திய நிறுவனம் கிடையாது. இந்திய நிறுவனங்களால் மட்டும்தான் இப்போ ஒரு விவசாயி தான் பொருளை தயாரிக்கிறாங்கன்னா அவன் நேரடியாக சந்தையில் போய் விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விவசாயியால் செய்ய முடியாது. இது இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதே ஸ்ட்ரக்சரை இந்தியன் கவர்மெண்ட்டு வெளிநாடுகளுக்கு ரூலாக கொண்டு வந்தாங்க. அதுதான் B2C கான்செப்ட். அப்போது இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட் வந்து முன்னாடி வந்து இந்தியாவுக்குள்ளேயே அவங்க விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருந்தது, அவங்க தயாரித்த பொருட்களையும் விற்பனை பண்ணாங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டை இப்போ வாங்கினதுக்கு பிறகு வால்மார்ட்டால் இந்த ஃப்ளிப்கார்ட் தயாரிக்கக்கூடிய பொருட்களை அவங்க இந்தியாவுக்குள்ளே நேரடியாக விற்பனை செய்ய முடியாது. வேற ஒரு கம்பெனிக்கு விற்று அதன் மூலியமாக தான் இவங்க சேல்ஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு செக்டார் வந்து இருக்கிறதுனால அது அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு பிரச்சனை. அப்போ பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாரு, இந்த விதிமுறையை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பெரிய அளவிலான அமௌண்ட் கொடுக்கணும்னு கேட்குறாரா அப்படிங்கிறது தெரியல. பிஜேபி எல்லா விஷயங்கள்லையும் எல்லா விதமான தளர்வுகளையும் இந்த உற்பத்தியாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை தளர்த்தும் போது முழுக்க முழுக்க இந்தியாவில் பெட்டிக்கடைகளே இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக போகுது. இனிமேல் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடைகளோ, அக்கா வச்சுருக்கக்கூடிய கடைகளோ, நம்முடைய மாமா மச்சான் வச்சுருக்கக்கூடிய கடைகளோ, இது எல்லாமே காணாமல் போயிடும். அண்ணாச்சி கடையில் போயிட்டு, அண்ணாச்சி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குகிறேன், 5 ரூபா தர்றேன், மீதி 5 ரூபா வந்து அடுத்த வாரம் தர்றேன் அப்படின்னு சொன்னால் கூட அவர் ஓகே சொல்லுவார். நம்முடைய மாதமும் ஒவ்வொரு மாதமும் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் கொண்டு போய் அதில் செலவு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் அந்த 5 ரூபாயை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருந்தது. இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கடங்காரன்களாக மாறி போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இந்திய அரசு. ஸோ இந்தியாவில் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்தியர்களை சோம்பேறிகளாக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி ஜெர்மன், டென்மார்க்கு அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா, ஜெர்மனி உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாமே, அவங்கள சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, 4 நாள் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு நீ 4 நாள் வேலை பார்த்தா போதும், 8 ஹவர்ஸ் தான் டியூட்டி, அதை முடிச்சுட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போது இவன் என்ன பண்ணுறான், தன்னை சோம்பேறி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் உருவாக்குறானே தவிர உழைக்கிறதுக்கான வாய்ப்பை யாரும் உருவாக்குறது இல்லைங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வேலைக்கு போகிறதுனால யார் சமைக்க போகிறாங்கிற கேள்விகள் இருக்குது. வீட்டில் ஆயாக்காரம்மா வச்சு சமைக்கிறதுக்கு சொன்னால் கூட அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாறிப்போய் நிற்கிது. ஸ்விக்கியும் சமட்டாவும் வீட்டுக்கே வந்து பிடிச்ச உணவுகளை குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்துட்டு போகும்போது எதற்கு வீட்டில் வேலைக்கு ஆள், எதற்காக வீட்டில் வந்து சமைக்கணுங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. இப்படி போயிட்டுருக்கக்கூடிய உலகத்தில் நாமெல்லாம் எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம், அதே நேரத்தில் நோய் நொடிகள் அப்படிங்கிறதும் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நமது அரசாங்கத்தின் கடமை, நாமளும் விழிப்போடு இருக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. இகாமர்ஸ் அப்படிங்கிற அந்த பெரிய சப்ஜெக்டில் இருந்து பொட்டிக்கடை வரைக்கும் பேசியிருக்கோம். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வணிக துறையிட்ட இருந்து. வர்த்தகர்களாக நம்ம இருக்கிறத தாண்டி நுகர்வோர் ரொம்ப விழிப்போடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வுக்கான பதிவு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.